ஸோ ஹேகிஸ் நான் உங்கள் உங்களிடத்திலிருந்து அண்ட பாணி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து நன்மையோ தூய்மையோ எது ஒன்று நடக்கிறதுக்கு முன்னதாகவே பார்க்கும் பொழுது இயற்கை நமக்கு வந்து அதற்குண்டான இண்டிகேஷன்ஸ் ஒரு சைன்ஸ் அதை வந்து காட்டிடும் அதை நம்ம நோட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏதுவான ஒரு ஆளாக இருக்கணும் உடல்நிலையும் மனோ நிலையும் நம்மளுடைய கவனமும் அது மேலே இருக்கிறதுக்கு நம்ம வந்து இருக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும் சரிங்களா ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக முன் அனுபவங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போ ரீசண்டாக கூட ஏதோ ஒன்று நடந்திருக்கலாமா இருக்கும் ஸோ இதை வந்து கவனமாக கேளுங்க இப்படி ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொன்னால் நீங்களே உங்களுக்கே ஒரு ஒரு அனாலிசிஸ் போட்டு பாருங்கள் ஸோ எதுனால இப்படி ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அண்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடந்தாலும் கொஞ்சம் கூட கவனமாக நீங்கள் இருக்கலாம் யா ஃபஸ்ட்டு ரொம்ப காமனான ஒரு ஆக்கரன்ஸ் என்ன கனவுகள் ஸோ கனவுகள் மூலமாக நமக்கு வந்து இந்த இறைத்தன்மையோ இல்லை இயற்கையோ நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க இல்லை ஏஞ்சல்ஸ் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் ஆகும் மொத்தம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி கனவு மூலமாக நாம் செய்யணும் அப்படின்னு நினச்ச ஒரு காரியத்திற்கு உண்டான ஒரு தகவல் அப்படிங்கிறத தருவாங்க இல்லாட்டி நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான உண்டான விஷயங்களை வந்து நமக்கு கனவுகளில் காட்டிடுவாங்க இல்லை நம்மளுடைய விருப்பப்பட்டவர்கள் சார்ந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கனவுகளில் காட்டிடுவாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து நிறைய பேர் உதாசீனப்படுத்திடுறோம் என்ன இது கண்ட கனவு வருது எனக்கு ஒன்றும் புரியல ஆமாம் காலையில் எழுந்திரிச்சு புல பார்க்க போகிறது இதை கனவை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆகுமா இல்லையா இது சராசரியாக பண்ணுறது தானே ஆனால் இது நோட் பண்ணக்கூடியவங்க பாருங்கள் அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் அந்த கனவு ஞாபகம் இருக்கும் பொழுது அதை யோசிச்சு பார்க்கும்போது அட இப்படி ஒன்றும் வந்ததில்லை இதுக்கு ரிலேட்டடான ஒரு காரியம் நடந்ததில்லை அதுக்கப்புறம் தான் யோசனை வரும் ஸோ கனவுகள் அப்படிங்கிறது பொழுது ஒரு சிலது மணிக்கு கனவு வரும் நீங்கள் ஏதாவது தூங்கும்போது கண்டதை பார்த்துட்டு படிச்சுட்டு படுத்து கேட்டுட்டு படுத்துருப்பீங்க அதனால வரும் அதெல்லாம் உதசி அதெல்லாம் புறந்தள்ளலாம் நம்மளால் புறந்தள்ளவே முடியாமல் அதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு உள்ளனர் நம்ம உறுத்திட்டே இருக்கும் இது இது ஏன் இப்படி இதுக்கு இதுக்குண்டான அர்த்தம் என்னவாக இருக்கும் இது ரொம்ப நிர்சனமாக பார்த்துனேன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதற்குண்டான விடை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இது நெட்டில் ஏகப்பட்ட ட்ரீம்ஸ்க்கு வந்து உண்டான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதையும் நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஹெல்ப் எடுத்துகிட்டு உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன எப்படி கோரிலேட் ஆகுறது ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் உங்களுடைய கனவுகள் வந்து காலையில் அது ஞாபகம் இருக்கும்போது அது உள்ளுணர்வு உங்களுக்கு ஊறுத்திட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான விடை என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிங்க அந்த கனவுகள் எதை சுட்டி காட்டுது அது நன்மையோ தீமையோ ஸோ அது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விடை கண்டுபிடிங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னதாக இயற்கை உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு சமிங்கை மாதிரி சரிங்களா அடுத்தது உங்களுடைய கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல என்னுடைய உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும் இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது லக்னத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த இன்னமோ இங்கே ஒன்று சரி அது பாசிட்டிவ் காட்டிலும் நெகட்டிவ் அவங்களுக்கு பயங்கரமாக தெரியும் என்னமோ சரி இல்லைடா இங்கே என்னமோ சரியில்லை இங்கே இருக்கிற கணக்கு பிடிக்கல தான் இருக்கும் சுற்றுச்சூழல் பார்க்கும்போது சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் ஆனால் இவங்கனால அந்த இடத்துல இருப்பு கொள்ளவே கூடாது அவங்களுக்கு இன்னமும் சரியில்லை இங்கே என்னமோ என்னமோ எனக்கு எனக்கு புரியல அவங்க அந்த இடத்த விட்டு நகுந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நிம்மதியாக இருப்பாங்க இவங்க எப்படி அதை நினச்சாங்களோ அது கேட்டார் போலவே அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும் இவங்க அதுக்கு நேரடியாக வந்து ஈடுபடலை அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்க இருந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும் அது அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுற்றுச்சூழலோ உங்களுக்கு உண்டானவர்களோ இல்லை உங்களுக்கு நேரடியான எதோ ஒரு பாதிப்பு வருதுனாலும் சரி உங்களுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் தியானம் இருக்கணும் கண்டிப்பாக பக்தி நிலையில் அந்த அர்ப்பணிப்பு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மனோநிலையோடு இருக்கக்கூடியது அந்த ஒரு நன்றி உணர்வு தாய் உள்ளம் இதெல்லாம் நீங்கள் வளர்த்திக்கணும் வளர்த்திக்கிட்டால் மட்டும்தான் இந்த ரிசீவிங் சைடில் நீங்கள் இருப்பீங்க இல்லாட்டி அப்படியே மண்டை வந்து கான்கிரீட்டுஸு ஒரு மாதிரி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றுமே உள்ளே இறங்காது சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மென்டலாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ அதுக்கு இந்த தியானமெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும் போது அந்த உள்ளுணர்வு வரும் இங்கேருந்து போ 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 அப்படிங்க உடனடியாக அதை கவனிச்சுக்கோங்க அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உண்டான ஒரு முடிவுகள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க அடுத்தது ஒரு அர்த்தமே இருக்காது திடுதுப்புன்னு உடம்பு சரியில்லாமல் வந்துடும் எங்கேயாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒன்று கிண கிணுன்னு அவசியம் இருக்கும் அந்த ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் திடீர்னு நமக்கு இருந்தால் பண்ணணும் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படியே நம்ம போட்டு ஒரு அழுத்திடும் அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய நிலை முடியவே முடியல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை போட்டு ஒரு அழுத்தழுத்திரும் அந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அந்த பிளானை உடனே கேன்சல் பண்ணிடுங்க இல்லை கொஞ்சம் பொறுத்து பாருங்கள் நீங்கள் போயே ஆணுன்னு சொல்லக்கூடிய அந்த டைமை தாண்டி பாருங்கள் அதாவது இது சைக்கலாஜிக்கலாகவும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எனக்கு பேசிக்கலாகவே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நான் யோசிக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஃபீலிங் வருதுன்னா அது அது என் நமக்கு தனிப்பட்டு பிடிக்கலங்கிறது இதெல்லாம் போய் தெய்வத்தையும் ஏஞ்சலையும் கூப்பிடணுன்னு அவசியம் கிடையாது நமக்கே விருப்பம் இருக்குது பக்கா பிளான்டு எல்லாமே ரெடி ஸோ நான் ஆர்வமாக இருக்கேன் எல்லாமே ஓகே அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டே இருந்தும் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படிங்கிற நடக்கும்பொழுது ஓகே சம்திங் இஸ் நாட் குட் இந்த மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி நான் பேக் அடித்ததுனால நான் என்ன தப்பேன் கூட ப்ளான் பண்ணவங்க போய் என்னாச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் நான் அந்த மாதிரி போய் அதுக்கப்புறம் எனக்கு நடந்த நிகழ்வெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்திருந்தால் இனிமேலும் இதற்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கூட கவனப்பட்டுருங்க அதாவது நமக்கு விருப்பப்பட்டு பிளான் பண்ணியிருந்தாலும் திடீர்னு நமக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் என்றைக்குமே கவனமாக இருங்க இதில் என்ன ஒரு பியூட்டினா இதில் ஒன்று நோட் பண்ணணும் இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு இப்போ நம்ம கோயில் கூடதுக்கு போகிறோம் ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு போகிறோம் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்க அதுக்கு சொல்யூஷன் கேட்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதற்குன்னு ஒரு சக்தி இருக்கும் தெரியுமா அது வந்து உங்களை விடாது இது நீ பயமுறுத்துறதுக்காக சொல்லலாம் வரல ஏதோ ஒன்று இருக்கும் ஆ ஒன்று பயந்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து போகிறதுக்கு தடை செய்கிறதுக்காகவும் இந்த மாதிரி உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்க வரும் சரிங்களா சும்மா அப்படி ஒரு ஒரு ட்ரிப்பு போகிறோம் அது இதுங்கிறதுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுதா ஓகே அது நீங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இன்னிக்கிலே நாளும் நாளைக்கு போகலாம்னு உட்காந்துக்கலாம் நோ இஷ்யூஸ் பட் இந்த மாதிரி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்கள் அது வந்து தடையாக இல்லை இன்னும் ஒரு 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 மணி நேரம் கழித்து நான் போகிறேன் கொஞ்சம் அந்த தன்மை அந்த கிளம்பணும்னு சொல்லக்கூடிய அந்த டைம் விட்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்து பாருங்கள் நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் சமைய விட்டுங்க சமை இந்த மாதிரி இங்கே இருக்குங்க குல தெய்வத்தையோ இல்லை உயர்நிலை ஆன்மாவையோ சு வேண்டிக்குங்க சாமி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி தடை வருது எனக்கு சரியான குறி காமிச்சு கொடு இதை நான் எனக்கு உண்மையாலுமே இங்கே போகிறதுனால தடையா இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விடை கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேறு யாராவது ஏதோ பண்ணுற தடையான்னு ஸோ தெய்வத்துக்கிட்ட வேண்டி உங்களுடைய உண்மையான ஆன்மாக்கிட்டே வேண்டிங்க உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ஈஸியாக அமைஞ்சிடும் உங்களுடைய மென்டலாக நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருப்பீங்க சரிடா போ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட் ஃபீலிங் தோணும் கிளம்பி போயிருங்க அப்படி இல்லைன்னா பேசாமல் சாமா உட்காந்துங்க அடுத்த நாள் ஏதாவது பார்த்துக்கலாம் ஸோ இந்த இந்த நுணுக்கத்தை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இது வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர் அதாவது இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா வண்டி ஸ்டார்ட் ஆகாது பெட்ரோல் அன்னைக்கின்னு பார்த்து பெட்ரோல் தீர்ந்துருக்கோம் நம்ம ரொம்ப மெட்டிக்கலான கரெக்டான ஒரு ஆளாக இருக்கும் அன்றைக்கின்னு பார்த்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணுவோம் அடுத்தது ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பணும் மெசேஜ் டெலிவர் சென்டே ஆகவே ஆகாது ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் ஃபோன்ந்தே ஆகாது இல்லையா ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணுறீங்க ரெண்டு தடவை ட்ரை பண்ணுறீங்க அது தப்பாயிட்டே இருக்குது அது நின்றுட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு செகண்டு அந்த காரியத்தை பண்ணாதீங்க நிறுத்துங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்போ இங்கே ஏன் இது போக மாட்டேங்குது இதனால் என்ன காரணம் இருக்குது யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது இதை ஏதாவது சரி பண்ணுமா இது இப்போதைக்கு அனுப்ப வேண்டாம் அப்போ நம்ம ஒரு ஆளுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அது இப்போ அனுப்ப வேண்டாம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் அவங்க கூட முதல்ல பேசி பார்த்துருவோம் இந்த மெசேஜ் இப்போ சென்ட் பண்ண வேண்டாம் பொறுத்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ உடனே ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் எதுவும் பிரச்சனை பேசாமல் அமைதி வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அமைதி உட்காந்துங்க யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துங்க ஆஸ்வாசப்படுத்திங்க பிறகு போகணுமா வேண்டாமான்னு பாருங்கள் ஸோ உடனே சென்ட் ஆகலை ரெண்டு தடவை மூணு தடவை அது பண்ணி சென்ட் ஆகலை மூணாவது தடவை அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் அது அதே தான் புது பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வந்துருக்கோம் அப்போ அந்த ரெண்டு தடவையும் நம்ம நிறுத்தணும் அதனால தான் ஒன்று ரெண்டு மூணு தடவையும் கூட நிற்கும் அதுக்கப்புறமும் வலுக்கட்டை படுத்துனா அது விட்டுரும் அப்போ நம்ம அது கொஞ்சம் உள்வாங்கிக்கிறதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதில் இதெல்லாம் கவனமாக இருந்து பார்த்துக்குங்க தியானம் அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு சரிங்களா தியானம் வந்து அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய காட்சிகள் தோன்றும் விஷன்ஸுன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா நிறைய காட்சிகள் வந்து அவர்களுக்கு தெரியும் இது வந்து கற்பனையாக கூட இருக்கலாமான்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறது ப்ராப்பராக தியானம் செய்யக்கூடியவர்கள் தியானங்கிறது என்ன மற்ற நிலைங்கிறது தியானம் மற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க கற்பனை பண்ண மாட்டான் ஸோ அதில் வந்து நம்ம நிதர்சனமாக இருக்கலாம் தியானம் அப்படிங்கிறது மற்ற நிலை எண்ணமற்ற நிலை வந்து உங்களை தூக்கத்துக்கும் கொண்டு போகாது தியானம் வந்து நீங்கள் தூக்கத்துக்கு கொண்டு போகாது அதுலேயும் நம்ம தெளிவாக இருக்கும் அப்போது தூக்கமும் இல்லை கற்பனையும் இல்லை பிகாஸ் எண்ணம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஓடுறதே இல்லை அப்போ அந்த இடத்துல தெரியக்கூடியது காட்சிகள் ஸோ நம்ம அந்த காட்சிகள் வந்து எதிர்காலமாக இருக்கலாம் கட கடந்த காலமாக இருக்கலாம் இல்லை நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷன்ஸு நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இதை வந்து அந்த இடத்துல இருந்த அனலைஸ் எல்லாம் பண்ணாதீங்க இந்த விஷன்ஸ் உங்களுக்கு மறக்கலாம் செய்யாது உடனே எடுத்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்லிங்கன்னு ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ அது மாதிரி எடுத்து எல்லாத்தையும் நோட் பண்ணிடுங்க நீங்கள் தானத்துலருந்து எந்திரிச்சோன்னு நோட் பண்ணிங்கன்னு மறக்கலாம் செய்யாது ஸோ அந்த விஷன்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும் இது நன்மையோ தூய்மையாக இருந்தாலும் நமக்கு முன்னாடியே வந்து தெரியப்படுத்திடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷன்ஸ் அதில் வந்து ரொம்பவே கவனமாக நீங்கள் இருந்து இது பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம ஒரு மாதிரி மன வருத்தம் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது இல்லை ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படியே தனியாக இருக்கும் என்னையாது இப்படி இருக்கே அப்படின்ட்டு நம்மளை யாரோ டச் பண்ணுற மாதிரி தோணும் நம்ம நமக்கு வந்து ஏதாவது ஒரு புரு புருன்னு ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி இருக்கும் இல்லை நம்ம கூட யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி நமக்கு தோணும் இதெல்லாம் நம்ம நம்மளுடைய அது கடவுளோ அதான் சொன்ன மாதிரி கடவுளோ இயற்கையோ இல்லை உயர்நிலை ஆண்மக்குள் என்ன பேர் வேணாலும் வச்சுங்க அவங்க நம்ம கூட நான் இருக்கேன் வரி அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு கம்யூனிகேஷன் தான் ஸோ அதை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்குங்க அப்போது நான் தனியாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரணும் இந்த தனியா தனியா தனியார்லங்கிறது மனப்பிரமையாகி நீங்கள் பைத்தியமாக பைத்தியமாக இருக்கக்கூடாது ஸோ அதில் வந்து கவனமாக இருங்க இதை எல்லாத்துக்குமே அந்த நூலையெல்லாம் தான் பிகாஸ் நம்ம டீல் பண்ணுறது முழுக்க முழுக்க கண்ணுக்கு தெரியாத விஷயம் இது வந்து அழகாக நம்ம அப்படியே டேக் டைவர்ஷன் போட்டு நம்மளை கற்பனை கூட்டிகிட்டு போய் வேண்டாத ஒரு இடத்துல கூலி குழு கொண்டே தள்ளிடும் ஸோ அதில் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் இதுக்கு ஒரே ஸ்ட்ராங் ஹோல்டு என்னென்னா மெடிடேஷன் தான் தொடர்ந்து தியானம் 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 அமைதியான ஒரு மனநிலை அப்போ தான் அது வந்து சரியான பாதையில் பயணிக்க வைக்கும் கற்பனை இல்லை நான் வந்து கரெக்டாக போகிறேன் உண்டான வந்து ஒரு பாதை வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு டிங்க்ளிங் ஒரு புரு புருன்னு இருக்கிற சுச்சுவேஷன் கை வைக்கிற மாதிரி இல்லை நமக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரி உள்ளுணர்வு அந்த மாதிரிலாம் தோணும் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து நான் இருக்கேன் டோன்ட் வரி அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு மெசேஜஸ் அடுத்தது கடைசியானது பார்த்தோம்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் ஸோ சின் கிறிஸ்டினசிட்டி ஸோ திடீர்னு இருந்தாப்லாம் ரேண்டமாக ஒரே நம்பர் மூணு தடவையோ இல்லை ஒரே நம்பர் நாலோ கணக்கு தெரியும் மூணு எட்டு நாலு எட்டு மூணு ஏழு நாலு ஏழு ஸோ இந்த மாதிரி சைபர்லேருந்து ஒன்பது வரைக்கும் மூணு சைபர் நாலு இருந்து ஒன்பது மூணு ஒன்பது நாலு ஒன்பது வரைக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த வீடியோ ஸோ அந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்ணுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு வரக்கூடியது சரிங்க அப்போ இதெல்லாம் நோட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வைக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ரிசீவ் பண்ணி நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்கணும் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற நமக்கு வந்து தெரியணும் உண்டான ஒரு முக்கியமான ஒரு கைகோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தியான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியதா மனதை அமைதியான ஒரு மனோ நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து ஒரு பேருதவியாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மெசேஜஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கும் நெகட்டிவிட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தியானம் அப்படிங்கிறது காப்பாற்றிடும் உங்களுக்குள்ளே என்ட்ராகிறது பாசிட்டிவிட்டி மட்டுமே என்ட்ராகும் ஆகும் ஸோ தியானத்தினுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜே அதுதான் சரிங்களா நீங்கள் என்ன தியான பயிற்சி செஞ்சாலும் சரி மூச்சு பயிற்சி தியான பயிற்சி நீங்கள் எதை செஞ்சீங்கன்னாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஷீல்டாக எப்பவுமே அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ யா இதுதான் என்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய என்ன சொல்கிறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிந்து கொள்ளலாம் யா ஸோ நாளைக்கு வண்டியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நிதனங்கள் நான் உங்களுக்கு பண்ணி நன்றி গতিবেল গতিবেল